ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க மீனவ பொண்ணு சுபி. நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா, நம்ம தூத்துக்குடியில இருக்க சிப்பி பாட்டி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அவங்க வீட்டு நம்ம சுத்தி காட்ட போறோம். இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு ஓலை குடிசையில இருக்காங்க. ஸோ அந்த குடிசையில நம்ம சுத்தி பார்க்க போறோம். இந்த வருஷத்துல இந்த ஜென்ரேஷன்லயும் இப்படிலாம் இருக்காங்களாம் எனக்கே இப்பதான் தெரியுது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த இடங்கள ஃபுல்லா சுத்தி பார்ப்போம். எப்படி இங்க வந்துட்டு வாழ்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தரெல்லாம் கிடையாதுங்க, ஃபுல்லா மண்ணு தான், வீட்டுக்குள்ளேயும் மண்ணு தான். அதுதான் அதில் தான் தூங்குறாங்க, அதில் தான் எல்லாமே பண்றாங்க. சோ அதை நாம பார்க்க போறோம். வாங்க மக்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சிப்பி பாட்டி வீட்டுக்கு வாசலில் தான் நிற்கிறோம். இப்போ உள்ள எல்லார் வீட்லேயுமே, மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜு, டிவி, அப்புறம் லைட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு. ஆனால் இவங்க வீட்டில் கரண்ட்டு கிடையாது, ஃப்ரிட்ஜு, டிவி, எதுவுமே கிடையாது. இப்போ மீனவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முந்தி குடிசையில் இருந்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் கழுவீட்டுக்கெல்லாம் மாறி போயிட்டாங்க. ஆனால் நம்ம இந்த ஏரியாவில் உள்ளவங்க, அப்புறம் நம்ம பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு இந்த குடிசையில் தான் இருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்மளாம் வந்துட்டு காமௌண்டு, முத்தம் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இதுதான் இவங்களுக்கு வந்துட்டு காமௌண்டு. ஸோ இதில் ஃபுல்லாக அவங்களோட பாத்திரங்கள் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இப்போ பாட்டியோட நம்ம பாட்டியோட இதான் வந்துட்டு ஹாலு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் தான். ஆனால் இந்த மண் வந்துட்டு நம்ம வெளியே உள்ள மண்ணுக்கும் இந்த மண்ணுக்கும் எனக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது மண். அந்த வெளியே உள்ள மண் அப்படி இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம பாட்டி பார்த்தீங்கன்னா இதிலே தான் கட்டல் இருக்கு, ஆனால் கட்டல் இருந்தும் கட்டலில் படுக்கிறது இல்லை, அவங்க கீழே தான் அந்த மண்ணில் தான் படுக்கிறாங்க. ஆனால் இந்த மண்ணில் படுக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். பேக் பெயின் அந்த மாதிரிலாம் வந்துட்டு எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம மண்ணில் இந்த மண்ணில் படுக்கிறது ரொம்ப நல்லது தான். நம்ம சக்தியன், அதாவது நம்ம தூத்துக்குடி மீனவன் வந்துட்டு இந்த சோலார்லாம் வச்சு கொடுத்துருந்துருக்காங்க. இந்த சோலார் பார்த்திங்கன்னா பாட்டிக்கு கரண்ட்டு கிடையாது. ஸோ சோலார் மட்டும்தான் இருக்குது. சோலாரில் தான் ஃபோனுக்கு சார்ஜ், இந்த குட்டி பட்டன் ஃபோனுக்கு சார்ஜ் ஏறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி டேபிள் ஃபேன் வச்சுருக்காங்க. மொத்தத்து கரண்ட்டே கிடையாது, இங்கே இருக்க எல்லாமே சோலார் தான், உள்ளே ஒரு பல்ப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் நான் வந்துட்டு என்ன, நான் எனக்கு திடீர்னு ஏதாவது ஒரு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, கஷ்டம் அப்படின்னா நான் நினைப்பேன் நம்ம ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டப்படுறவங்கள பார்க்கும்போது இதெல்லாம் இது இவங்களுக்கு வந்துட்டு நம்மளாம் எவ்வளோ பெட்டர் நம்ம கடவுள் வச்சுருக்காரு. நம்ம வந்து ரொம்ப வந்துட்டு நினைப்பேன் கடவுள் ஏன் நம்மளை வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் இப்போ இவங்களாம் பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நம்மளை விட இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது மைண்டு. ஸோ எப்போவுமே நான் இருந்து புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, எப்போவுமே நமக்கு எந்த விஷயத்துலேயுமே இப்போது மார்க்கு கம்மியாக வந்தாலும் அந்த இதுலேயும் சரி, நமக்கு இதுலேயும் இந்த நம்ம லைஃப்லேயும் சரி, நம்மளுக்கு கீழே உள்ளவங்களும் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டம் நமக்கு பெருசாக தெரியாது. நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டியோட மாளிகை. இந்த பெட்டிலாம் பார்த்தீங்கன்னா முந்தி காலத்தில் உள்ள பெட்டி, பாட்டி வந்துட்டு அப்படியே பத்திரமாக வச்சுருக்காங்க. நான் இதெல்லாம் வந்துட்டு படத்தை தான் வந்துட்டு பார்த்துருக்கேன், இப்படி இந்த மாதிரி பெட்டிலாம், முந்தி உள்ள பெட்டிலாம். ஆனால் நம்ம பாட்டி ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுற அந்த ஜாடி, அதுவுமே முந்தி உள்ளதுதான். பாட்டி எல்லாமே நல்லா பத்திரமாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டு காய்கறிலாம் வீட்டில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கு தான் இந்த மாதிரி வச்சுருப்போம். ஆனால் நமக்கு வந்து நம்ம பாட்டிக்கு வந்துட்டு இந்த இது தான் ஃப்ரிட்ஜு. ஏன்னா இதில் வச்சாங்க அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு கெடாமல் அந்த மாதிரி இருக்கும். இப்படி ஃப்ரீயாக அப்படி பரத்தி போட்டாங்க அப்படின்னா அப்படி ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருக்கும். அதுவும் ரொம்ப நாளுக்கு இருக்காது, நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற அளவுக்குலாம் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து கடலுக்கு போயிட்டு வந்து யூஸ் பண்ணுற அந்த ஜாமான்கள்லாம் வச்சுருக்காங்க. நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா இந்த தெர்மாக்கோலை வச்சு பண்ண போட்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ அதில் உள்ள அந்த தெர்மாக்கோல், அந்த கயிறு எல்லாமே வந்துட்டு அவங்க போட்டு சம்மந்தமான எல்லாம் இந்த சைடில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டியோட மாளிகையை பார்த்தாச்சு, இப்போ நம்ம பாட்டியோட கிச்சனை பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம பாட்டியோட கிச்சன். வாங்க உள்ளே போகலாம். நம்ம பாட்டி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிச்சன். அதில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கதே வந்துட்டு இந்த உப்பு, அப்புறம் இந்த பக்கம் எண்ணெய் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஏன்னா இந்த கேஸ் கடுப்பு கிடையாது இல்லை, அந்த அடுப்புனால ஃபுல்லாக வரகு வச்சுருக்காங்க. வரகுமே வந்துட்டு அவங்க தான் போய் காட்டுக்குள்ளே போய் வெட்டி அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க.
வீடை சுற்றி வீடு பக்கத்துலேயே பாருங்கள் காடு. ஸோ எப்படி காட்டுக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ இப்படி ஒரு வீடு காட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு நமக்கு தெரியாதவங்க இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி இடங்கள்லலாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சீக்கிரமே அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து மாறணும். ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் மக்களே. அண்ட் முக்கியமாக இப்போ எல்லாம் முடியலனாலும் கண்டிப்பாக நான் வந்துட்டு நம்ம பாட்டினால பார்க்க வருவேன், கண்டிப்பாக அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே மக்களே, நம்ம இவங்க தான் சிப்பி பாட்டி, நம்ம இவ்வளோ நேரம் நம்ம சிப்பி பாட்டி வீட்டை தான் பார்த்தோம். என்ன பாட்டி என்ன இருக்கணும்ல இருக்கீங்களா? உங்கள் வீட்டை தான் நாங்கள் இப்போ சுற்றி டூர் மாதிரி எடுத்து போட்டிருக்கோம். சரி என்னம்மா ஒரு உதவி பண்ணட்டும் என்ற எங்கள் ஆயுசு மட்டும் ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுங்கம்மா, அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு காலத்தை கழிக்கும். அதான் உங்களுக்கு தெரிஞ்சது, மறை என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக பாட்டி, கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவோம், எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் எதுக்கு வந்துட்டு இது பண்ணாதீங்க. சரி, கண்டிப்பாக நான் ஊருக்கு இங்கே துத்துடிக்கு வரும்போதெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஏதாவது அரிசி தான் வாங்கிட்டு வரோம். ஓகேவா? கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் என்ன வந்துட்டு கூப்பிட்ட மாதிரி கண்டிப்பாக நான் ஒரு நாள் நான் இங்கே இருந்துட்டு போவேன். சரியா? இருக்கணும். ஆ சரி, பேட்டியா? ஆ சரி, ரெண்டு நாள் நான் இங்கே வந்து இருந்துட்டு போவோம். சரியா? சரி, சரி, வரணும். கண்டிப்பா வருவேன், கண்டிப்பா கண்டிப்பா வருவேன். சரியா? கண்டிப்பா வருவேன், கண்டிப்பா ஒரு நாள் ஃபுல்லா உங்க கூட இருப்பேன். சரியா? நீங்க தாத்தாக்கு வள வாங்கி குடுக்கறீங்களா? நானும் தாத்தா கூட சேர்ந்து வள வாங்குறேன். சரியா? ஒரு நாள் ஃபுல்லா நான் உங்க கூட இருப்பேன். சரி, சரியா? ஒரு நாள் கண்டிப்பா பாட்டி, நான் வந்துட்டு இப்போ ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா என்ன முடியும் போது உங்களை கண்டிப்பா பாக்க வருவேன். சரியா? அடிக்கடி. சரி, ஓகே மக்களே, நம்ம பாட்டி வீட சுத்தி பார்த்தாச்சு. கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பிடிச்சிருக்கும். இன்னொரு விஷயம் உங்களுக்குமே தோணிருக்கும், இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம சிப்பி பாட்டிக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிப்பி பாட்டிக்கும் சரி, இங்கே இருக்கவங்க நிறைய பேருக்கும் சரி, இப்போ ஒரு வீடு மட்டும் இல்லை, இந்த லைன்லேயே நிறைய வீடு இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது பண்ணணும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஓகே மக்களே, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.